ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நம்ம பாட்டியின்னு பேத்தி வியூ சேனலில் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக போய் மறக்காமல் பாருங்கள் ஓகே இப்போ நான் கொத்தவரங்காய் வத்தலுக்கு நான் மூணு கிலோ கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் எடுத்து அந்த மேல் பகுதியில் உள்ள காம்பையும் கீழ்ப்பகுதியில் உள்ள காம்பையும் நறுக்கி எடுத்துவிட்டேன் சில பேர் காம்போடு போடுவாங்க நான் காம்பெல்லாம் நறுக்கி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காயை நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சதும் பாத்திரத்தில் கொத்தவரங்காயை போட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து இப்போது நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் ஸோ இது வந்து மூழ்கிற அளவுக்கு அதாவது ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்ற வேணாம் ஸோ அரை சட்டி தண்ணி ஊற்றினா போதும் அது நல்லா கொதித்து வரப்ப கரெக்டாக இருக்கும் காய் வெந்து வரப்போ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ஆனால் வந்து தெரியல பாருங்கள் ஒரு அரை சட்டி தான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து அந்த காய்க்கு தகுந்தாப்பில் அது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன் ஸோ கல் உப்பு போட்டதும் அதை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா இது மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக காய் இருந்துச்சா நம்ம அப்படியே குளிக்கி விட்டுக்கலாம் ஸோ நிறையா ஒரு மூணு கிலோ காய் போட்டுருக்கனால இது மாதிரி அமுக்கி விட்டுருக்கேன் அவ்வளோதான் அமுக்கி விட்ட பிறகு கரண்டி வச்சு அமைக்கி விட்ட பிறகு நம்ம மூடி போட்டுடலாம் ஸோ இது வந்து இப்போ வந்து காய் வந்து நல்லா வேகட்டும் ஓகே இப்போது நம்ம மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மூடிய ஸோ காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஸோ நம்ம போடும்போது வந்து தண்ணி வந்து தெரியல பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து காயெல்லாம் வந்து நல்லா வெந்து தண்ணி நல்லா தெரியுது அவ்வளோதான் காய் வந்து நல்லா வெந்துருச்சு கரண்டியை வச்சு நல்லா இது மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ காய் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அதை நம்ம பிச்சு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் ஸோ காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காயில் உள்ள தண்ணியை வடிகட்டிவிட்டு காய் மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ காயில் உள்ள தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்தாச்சு ஓகே இப்போ மொட்டை மாடி போய் காய வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து காயை வந்து நல்லா வேக வச்சுட்டு இப்போ வந்து ஒரு துணியில் வந்து இந்த மாதிரி வேக வச்சுருந்த காயை கொட்டி பரப்பி விட்டுக்கோங்க ஸோ நல்லா இப்படி பரப்பி விட்டுக்கோங்க கும்பலாக போட்டிங்கன்னா வந்து காய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து காயாது இந்த மாதிரி தனித்தனியாக நல்லா பரப்பி விட்டுக்கோங்க ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஈவினிங் வந்து பார்க்கலாம் ஓகே ஈவினிங் வந்தாச்சு பார்த்தா காய் வந்து இன்னும் கொஞ்சம் காயணும் ஸோ அடுத்த நாளும் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஸோ ரெண்டு நாள் நல்லா கொத்தவரங்காயை காய வச்சுக்கோங்க ஓகே ரெண்டாவது நாள் பாருங்கள் கொத்தவரங்காய் நல்லா காஞ்சிருச்சு ஸோ எடுக்கும் போதே பதினொன்று சவுண்டு நல்லா கேட்குது உடச்சும் காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் காயெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு ஸோ நம்மளோட கொத்தவரங்காய் வத்தல் இப்போது ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸோ இப்போ அந்த வத்தலை வந்து நான் வறுத்து காமிச்சிடேன் கொத்தவரங்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது கசப்பு தன்மை இருக்கும் ஆனால் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஓகே இப்போது ஸ்ரவ பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சதுன்னா ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து இப்போ காயட்டும் ஓகே எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்க கொத்தவரங்காய் வத்தலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கோங்க ஸோ அந்த பாருங்கள் நல்லா வறுபற்றுருச்சு ஸோ ரொம்பவும் வந்து கருகை விட்டுறாதீங்க இந்த ஸ்டேஜில் வந்து வறுத்ததும் எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்ம வறுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது கொத்தவரங்காயில் ஸோ கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால நம்மளோட எலும்பு வந்து தேவானமாகாமல் பாதுகாக்கும் அதனால் கிடைக்கிறப்ப கொத்தவரங்காயை சமைச்சு சாப்பிடுங்க இல்லாதவங்க இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுக்கனால அதில் உப்பு இருக்கும் உப்பு இல்லாதவங்க கொஞ்சமாக அதன் மேலே உப்பு போட்டுக்கோங்க காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கோங்க அவ்வளோ தான் நம்மளோட கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சு இது தயிர் சாதம் சாதத்துக்கு பழைய கஞ்சிக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ருசியாக இருக்கும் கொத்தவரங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ போது நல்லா உடச்சி காமிக்கிற பாருங்க நல்லா கிருஸ்தியாக வந்திருக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி வத்தலாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தொட்டுக்க இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி வத்தல்லாம் வறுத்து சாப்பிட்டுக்கலாம் ஓகே friends thank you thanks for watching